தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் மாநகராட்சி வேட்பாளராக போட்டியிடும் கண்ணம்மாள் அவர்களுக்கு முரசு சின்னத்திலே வாய்ப்பு கொடுத்து மாபெரும் வெற்றியை மக்களாகி நீங்கள் அனைவரும் வாங்கி தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்கள் அனைவரையுமே நான் பார்த்து கேட்டுக்கொள்கிறேன். நம்ம வேட்பாளர்களாக இங்க வாகை முடிவு பகுதியில போட்டியிடும் சேது ராமலிங்கம், மீனாட்சி சுந்தரம், காமராஜ், நூர் ஜஹான், ராமலட்சுமி, பாரதி, ஜெயலட்சுமி, நாகூர் மீரான், அத்தனை வேட்பாளர்களுக்கு மக்களாகி நீங்கள் முரசுக்கு வாய்ப்பு தந்து மாபெரும் வெற்றியை தாருங்கள். இந்த நெல்லையை ஊழல் இல்லாத சிறந்த மாநகராட்சியாக மாற்ற எங்கள் வேட்பாளர்களுக்கு முரசு சின்னத்தில் வாய்ப்பு கொடுங்கள். மாபெரும் வெற்றியை தாருங்கள் 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 என்று உங்கள் அனைவரையும் பார்த்து கேட்டுக்கொள்கிறோம். நம்ம வேட்பாளர்கள் ஜெயிச்சு வந்தவுடனே இங்கு அடிப்படை தேவை, முக்கியமாக குடித நீர் பிரச்சனையை சரி செய்யணும். போர்க்கால அடிப்படையில் குடித நீரை சரி செய்து நல்ல சாலை வசதிகளை ஏற்படுத்தி பாதாள சாக்கடை திட்டம் இங்கு முழுமை பெறாமல் இருக்கு. கடந்த முறை மேயராக இருந்தவர்கள் வெறும் ஊழல்ல தான் மலிச்சிருந்தாங்களே ஒழிய மக்களுக்கு எதையுமே செய்யவில்லை என்பது இங்க இருக்கிற எல்லா மக்களுக்கும் தெரியும். அதனால தலைவர் அவர்கள் சொல்ற மாதிரி ஊழல் இல்லாத, லஞ்சம் இல்லாத நல்ல ஒரு உள்ளாட்சி தேர்தலை இந்த முறை நீங்க சந்திக்க போறீங்க. இந்த முறை நீங்கள் வாக்களிக்கிற வாய்ப்பை நல்ல முறையாக பயன்படுத்தி நம்ம நெல்லைக்கு ஊழலற்ற ஒரு நல்ல ஒரு உள்ளாட்சியையும் மாநகராட்சியையும் உருவாக்க நம்ம வேட்பாளர்களுக்கு முரசுக்கு வாய்ப்பு தரணும். இங்க மாநகராட்சியில் பணியாளர்கள் இடம் அதிகமா காலி இருக்கு. அந்த பகுதி எல்லா வேலைகளுக்கும் சீக்கிரமா ஆள்களை நிரப்பி சுத்தமான சுகாதாரமா குப்பை கூளை இல்லாத திருநெல்வேலியை உருவாக்குவோம். போக்குவரத்து நெரிச்சல்கள் இங்க அதிகமா இருக்கு, அதுக்காக இணைப்பு சாலைகளை அமைத்து உங்களுக்காக சிறந்த முறையில் கொண்டு வருவோம். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா ஆற்றங்கரையில பூங்காக்கள், ஏன்னா இங்க பொழுதுபோக்கு அம்சம் எதுவுமே இல்லை அதிகமாக, அதனால நல்ல பூங்காக்களை இங்க அமைச்சு மக்களுடைய பயன்பாட்டிற்கு நாங்கள் கொண்டு வருவோம். இங்கு இளைஞர்களுக்காக நல்ல விளையாட்டு மைதானங்களை உருவாக்க போறோம். அது மட்டும் இல்ல, மேலப்பாளையம் பகுதியில சுகாதார சீர்கேடுகள் நிறைய இருக்கு, அங்க சுகாதாரங்களை சீர் செய்து அதை சரியான முறையில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களே, தூத்துக்குடி மாநகராட்சியில உள்ளாட்சி தேர்தல் நடக்கிற இந்த நேரத்தில் நமது தூத்துக்குடி மேயர் வேட்பாளராக ராஜேஸ்வரி அவர்களை வழங்க வேண்டும் என்று இன்று எல்லோரையுமே பார்த்து கேட்டுக்கொள்கிறேன். மக்களை, எந்த இடத்துல பார்த்தாலும் லஞ்சம் ஊழல் இதுதான் பெருகி போயிருக்கு. மாநகராட்சி தேர்தலாக இருக்கிறதுனால மாநகராட்சிக்கு வர வேண்டிய வருமானம் மக்களுடைய வரிப்பணத்துல வரப்போற அந்த வருமானத்துல உறுதியாக சொல்ற நம்ம வேட்பாளர்கள் ஒரே ஒரு ரூபா கூட எடுக்காம, லஞ்சத்திலயோ எடுக்காம, ஊழல் செய்யாம மக்களுடைய வரிப்பணத்தை மக்களுக்கே வந்து சேரக்கூடிய அளவு அனைத்து வார்டு பகுதிகளையும் முன்னேற்றி தூத்துக்குடிய சிறந்த ஊழலற்ற மாநகராட்சியாக நிச்சயமாக நாங்கள் மாற்றுவோம் என்பதை உறுதியாக இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.